போது முதல்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு தமிழ் லாங்குவேஜ் வந்து இன்னைக்கு செம்மொழியா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ரொம்ப காலம் கடந்து அது வந்து ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு இப்பதான் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க இந்தியாலேயே. அப்போ இந்த லாங்குவேஜ் கிளாசிஃபை பண்ணதற்கு, அதாவது அதை செய்வதற்கு முன்பே இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கு. ஒண்ணு இயற்கை மொழி அப்படின்னு நேச்சுரல் லாங்குவேஜ். அந்த மொழிக்கு இயல்பிலேயே வந்து ஒரு இயல்பிலேயே வந்து அதுக்கு ஒரு அறிவாற்றல். அது எப்படி இருக்கு, அது எப்படி இயங்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் பிறகு நான் காட்டும் போது உங்களுக்கு ரொம்ப இவ்வளவு வேகமா இவ்வளவு செய்ய முடியுமா அப்படின்னு இந்த மொழியை வச்சுட்டு. அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா பரிணாம மொழியியல், எவல்யூஷனரி லிங்குஸ்டிக் அப்படின்னு சொல்லி இதை நாங்க வந்து ரொம்ப ஆழமா ஒரு பெரிய ஆராய்ச்சியை செய்து முடிச்சு இவ்வளவு பெரிய ஒரு இயற்கை மொழி நேச்சுரல் லாங்குவேஜ். சார் அப்புறம் நம்ம மலாய் மொழி நேச்சுரல் லாங்குவேஜ் இல்லையா, மற்ற மொழி எல்லாம் நேச்சுரல் லாங்குவேஜ் இல்லையா அப்படின்றத நீங்க கேட்கலாம். அப்ப எல்லா மொழியும் நேச்சுரல் லாங்குவேஜ் தானே, இதுல எப்படி இதுக்கு மட்டும் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு பிறகு அப்படியே ஒவ்வொன்றா உள்ள நுழையலான்னு பார்க்கணும். இப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா சவுண்ட்ஸ். இப்போ நேச்சரில் சவுண்ட் உங்களுக்கு தெரியும், நிறைய சவுண்ட்ஸ் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு சவுண்ட் எடுத்து உங்களுக்கு எப்படி இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் வந்து உருவாகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன சவுண்ட். முதல்ல வந்து இது எப்படி இந்த நேச்சுரலி இந்த சவுண்ட் உருவாக்கி அதுலேருந்து எப்படி ஒரு லாங்குவேஜ் கிரியேட் பண்ணியிருக்க முடியும். சரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன உதாரணம் காட்டலாம். ஒண்ணு தண்ணி, தண்ணி ஓடும். தண்ணி எப்படி ஓடும், பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஆத்து தண்ணி எப்படி ஓடும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஓடும், அந்த சத்தத்தை எப்படி கேட்கலாம். நீங்க போய் அங்க உட்காந்துருந்தீங்கன்னா அந்த சத்தம் வந்து ஒரு மொழிக்கு நீங்க மொழிப்படுத்துனீங்கன்னா என்ன வரும், எப்படி ஓடும் அப்படின்னா சல 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 சரியா, சல 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 சரியா. அப்போ இந்த சல சல அப்படின்ற அந்த சொல்லல இருந்து இப்ப நான் பாருங்க சல 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 அப்படின்றத சல சல. அப்போ அது என்ன செஞ்சாங்க, இந்த சத்தத்தை முதல்ல கேட்கிறாங்க சத்தம். அந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கும்போது அந்த சத்தம் சல அப்படின்னு வரும்போது அந்த சத்தத்துல இருந்து சலம் அப்படின்னு எடுத்தாங்க. சலம் சல 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 சலம். அப்ப அது சல, அந்த சல அப்படின்றதுல சல அதான் நகர், இந்த சலம்ன்ற அந்த சொல்லுவது. அப்புறம் அந்த சலம்ன்ற அந்த சொல்லுல இருந்து இப்ப அந்த சல சல. அப்போ பாருங்க அந்த அந்த வார்த்தையில இருந்து நான் கேள்வி இருக்கிறேன் சல சல செல் செல் நகர்ந்து போ போ செல் நகரும் சல சல செல். அப்புறம் நான் இங்க இருந்து எப்படி எடுக்கிறேன் பாருங்க சல சல செல். அதுதான் வந்து இந்தி படத்துல பாத்தீங்கன்னா செலோ 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 பாருங்க. அது வந்து ஏன்னா இதோடைய ஒரிஜின், ஏன்னா அந்த ஒரிஜினை காட்ட போறேன் பிறகு. இப்ப நீங்க பார்க்கும் போது இந்த ஒரிஜின். அப்போ செல் அங்கிருந்து பாத்தீங்கன்னா செல்வம்னு ஒரு வார்த்தை பேர் இருக்கும். இங்க எத்தனை பேர் செல்வம்னு பேர் இருக்கீங்க, யாரும் செல்வம்னு பேர் வச்சிருக்கீங்களா, யாரும் இருக்கீங்களா? இல்ல செல்வம் செல் செல் அப்படின்னா போ. ஆனா செல்வம் அப்படின்னு சொன்னா சொத்து அப்படின்னு நினைக்கிறோம். தமிழ் படிச்சவங்களுக்கும் இங்க கொஞ்சம் தெரியும், தமிழ் படிக்காதவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க பரவாயில்ல. ஆனா இப்ப என்னன்னா செல்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நகரம், அது வந்து என்னன்னா ஒரு பெர்மனன்டா இருக்காது. அப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு அக்யூரேட், அந்த அக்யூரசி ஒவ்வொரு சொல்லும் அது வந்து அவ்வளவு விளையாடும். அப்போ செல். அப்புறம் இதுல இருந்து நான் அதே எடுத்துன்னு வச்சுக்கிறேன், இன்னைக்கு பாடம் இது மட்டும்தான் இருக்கும். அதனால நான் இப்பக்கே உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் பாருங்க. முதல்ல நேச்சர் இயற்கைக்கு நேச்சர் அப்சர்வ் பண்றாங்க, அந்த அப்சர்வேஷன்ல இருந்து எப்படி அது வந்து ஒரு வேர்டா மாத்துறாங்க, அந்த சட்டத்துல இருந்து எப்படி ஒவ்வொரு டெர்மினாலஜி எடுக்கிறாங்க, அந்த டெர்மினாலஜில இருக்கக்கூடிய அந்த ரூட், இந்த ரூட் இதுதான் ரூட் அதோடைய வேர், அந்த வேர்ல இருந்து என்ன செய்வாங்க அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே பிரிச்சு 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 வரும். அப்போ அதுதான் நான் இயற்கை மொழின்னு சொல்றோம். இயற்கை மொழி அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம அந்த ஒரு சிம்பாலிக் ரிப்ரஸன்டேஷன் செய்யும் போது இட்ஸ் நாட் லைக் எப்படியோ நம்ம நானே நினைச்சு சொல்றதோ அந்த மாதிரி கிடையாது. எப்படி இயற்கையை பார்க்கறாங்களோ அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்தத்தையும் அழகா வெளியே எடுத்துட்டு வருவாங்க. வெளியே எடுத்துட்டு வந்து வெளியே எடுத்துட்டு வந்து அது எப்படி அது நம்மளோட பேசுது அப்படின்னு. அப்போ இயற்கை எப்படி பேசுதோ அந்த
அந்த இயற்கையோட நாம எப்படி பேச முடியும் அப்படின்றத உள்ள எடுத்து அதை மொழியா மாத்தினா எப்படி இருக்குமோ அதுதான் தமிழ் மொழி. அப்ப அந்த தமிழ் மொழியை உருவாக்கி அந்த மொழியின் அடிப்படையில தான் அது வந்து என்ன செய்யும், கண்டினியூஸா இவால்வ் பண்ண முடியும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு நீங்க இந்த உலகத்துல நீங்க என்ன மொழியை வேணாலும் மற்ற மொழியோட கஷ்டப்படும், ஆனா இந்த மொழி மட்டும் அவ்வளவு அழகா அப்படியே வளர முடியும். ஏன்னா அந்த வளர்றதுக்கு வேண்டிய நுட்பம் வந்து அதுல அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப அதனுடைய டீட்டெயில் நான் இதுல பேச போறது இல்லை, இது ரொம்ப டீப்பா போகும்.